வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹோம் ஸ்டன் கூட வந்து ராஸ்பெரி பை பிகோ டபிள்யூ, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் ராஸ்பெரி பை பிகோ டபிள்யூன்றது. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஹோம் ஸ்டன் கூட வந்து நோட் எம்சியோ இல்லை ESP 8266 இல்லை அட்ரினோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி வந்து ஹோம் ஸ்டன் இன்டரேட் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ராஸ்பெரி பை பிகோ மூலமாக நம்ம இன்டரேட் பண்ண போகிறோம். இதை வந்து ESP ஹோம் கான்செப்ட் மூலம் தான் இன்டரேட் பண்ண போகிறோம். நம்ம ESP 32 இல்லை நோட் எம்சிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் டைரெக்டாக வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆனால் இந்த பை பிகோ யூஸ் பண்ணுறப்ப சில சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது, அதை பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் வரும். அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கிஷோதரன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஹோம் ஸ்டன்ட்ல போய்ட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி பை பிகோ வந்து ESP ஹோம் மூலமாக ஹோம் ஸ்டன்ல இன்டர்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ESP ஹோம் உள்ள போயிடுங்க. ஆட் டிவைஸ், நியூ டிவைஸ், ஜஸ்ட் இதில் கண்ணியை கொடுத்துட்டு நீங்கள் என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் டிவைஸ் டைப் பண்ணுறது, இதை வந்து ராஸ்பெரி பை பிகோ இதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைரெக்டாக நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி ESP ஹோம் பிகோன்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை செய்கிறப்ப என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ டிவைஸ் ஆட் பண்ணிட்டோம், ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ESP ஹோம் பேஜில் இந்த சீக்ரெட்ஸ் இருக்குங்களா இதுக்குள்ளே என்டர் ஆகுங்க. என்டர் ஆகிட்டு நீங்கள் எந்த வைஃபை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வைஃபை இதில் SSID பாஸ்வேர்ட் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு செக்கிங் தான், ஏன்னா நீங்கள் ஒருவேளை டிஃப்ரெண்ட் வைஃபை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தடவை சேஞ்ச் ஆகும், இதனால் உங்களுக்கு இந்த பைப்பிகோ வந்து கனெக்ட் ஆகாது. அதனால் உங்களோட SSID பாஸ்வேர்டு சரியாக இருக்கான்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க, இல்லை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை இல்லைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஏன் இது ஓப்பன் ஆன ஒரு பாடு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு டிவைஸ் ஆட் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம வந்து பை பிகோவில் வந்து இன்ஸ்டாலேஷனே பண்ணலை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டலேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ESP 32ல என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு ப்ளக்இன் டு த கம்ப்யூட்டர் ரன்னிங் ESP ஹோம் டேஷ்போர்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துருவோம். அந்த மீன் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட நோட் எம்சியை வந்து நம்ம ஹோம் மிஷின் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கேன் அந்த சேம் மிஷினில் கனெக்ட் பண்ணியிருப்போம், ESP கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் அப்படி பண்ணக்கூடாது, இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக மேனுவல் டவுன்லோட் போயிடுங்க. மேனுவல் டவுன்லோட் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் ஆகிறக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஓகே, இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூவில் வந்துடும், ஜஸ்ட் இதை டவுன்லோட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து .uf2 அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு ஒரு ஃபைலாக க்ரியேட் ஆகி டவுன்லோட் ஆகிடும். இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம பைப்பிகோவில் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இதுதான் இந்த ராஸ்பெரி பை பிகோ. இதில் வந்து இந்த பட்டன் இருக்குதுங்களா, இந்த பட்டன் வந்து பூட் செலெக்ஷன். இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த USB கேபிளை நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயும் இந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறப்ப உங்கள் லேப்டாப்பில் வந்து இது ஒரு USB டிவைஸாக
USB drive வந்து ஓபன் ஆகும். இது உங்களுக்கு ஒரு USB drive ஓபன் ஆயிடுச்சு. ஓகே. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைலை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த ஃபைலை காப்பி பண்ணி இந்த ஃபைலை வந்து உங்களோட அந்த பைப் பிகோவோட அந்த யூஎஸ்பி டிரைவில் வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டா போதும். பேஸ்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி இந்த இஎஸ்பி ஹோமில் வந்து சம் மாடிஃபிகேஷன் இருக்கும், அதை உங்களுக்கு காட்டும். இந்த ஒஎம்எல் ஃபைல் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நார்மல் வைஃபை பாஸ்வேர்டு கொடுத்தாலும் நம்ம இந்த பிகோ டிவைஸை வந்து மேனுவல் ஐபியாக கான்ஃபிகர் பண்ணோம். ஏன்னா பிகோ வந்து நம்ம நோட் எம்சி மாதிரி ஃபுல்லாக விசாரணை பண்ண மாட்டேங்குது, அடிக்கடி வந்து கனெக்ஷன் ட்ராப் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் மேனுவல் ஐபியை கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா உங்களது பிகோ வந்து கனெக்ஷன் கட் ஆக மாட்டேங்குது, கட் ஆகாது. அதனால் நீங்கள் மேனுவல் ஐபியை பண்ணிக்கோங்க. இந்த மேனுவல் ஐபி எங்கே கொடுக்கணும்னா உங்களோட வைஃபை, இந்த வைஃபை காலத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் மேனுவல் ஐபி தரும். இதை கொடுத்துட்டு நம்ம நார்மலாக நோட் எம்சியில் கொடுக்குற மாதிரியே பைனரி சென்சாரு பிகோ லைட் கொடுத்துருக்கோம், அடுத்து சுவிட்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ பிகோ லைட்டு பிகோ லைட் ஒன் ரெண்டு கொடுத்துருக்கோம். இந்த மாடிஃபிகேஷன் மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு எகெயின் இன்ஸ்டால் போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டலேஷன் வந்து மேனுவல் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து பை பிகோ டிரைவில் வந்து நம்ம காப்பி பண்ணோம். ஆனால் இப்போ அப்படி தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக வயர்லெஸ்லி கொடுத்தா போதும், ஓவர் த ஏர் ப்ரோக்ராம் ஆகிடும். இந்த மாடிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க. செஞ்ச ஒருப்பாடு நீங்கள் ஜஸ்ட்டு பை பிகோ கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு எகெயின் செட்டிங்ஸில் போய்ட்டு டிவைசஸ் சர்வீஸில் போய்ட்டு நம்ம அந்த ஆட் இன்டகிரேஷன் கொடுப்போம். யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ஆட் இன்டகிரேஷன் போய்ட்டு இஎஸ்பி ஹோம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஹோஸ்ட் வந்து 102 அதை நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு உங்களோட அதோடய ஏபி கீ என்னன்னு தெரியும், அந்த கீயை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட இஎஸ்பி ஹோம் வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகே, கனெக்ட் பண்ணி முடித்த ஒருப்பாடு எகெயின் நம்ம டேஷ்போர்டு போவோம். ஓவர்வியூ போயிடுங்க. பிகோன்னு ஒரு டேபு கிரியேட் பண்ணிக்கிறோம். இதில் பட்டன் ஃபங்க்ஷனில் வந்து பிகோ லைட்னு செலக்ட் பண்ணிக்கிறோம், சேவ் கொடுத்துக்கோங்க. அதே போல் ஏன்னா இப்போ ரெண்டு லைட்டுங்கிறனால ரெண்டு பட்டன் ஃபங்க்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இது நமக்கு தெரியும் பைனரி சென்சார் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ப்ளக் பண்ணிங்கன்னா இந்த பிகோ வந்து உங்களோட வைஃபையோட கனெக்ட் ஆன உடனே உங்களுக்கு பைனரி சென்சார் எனேபிள் ஆகும். பைப்புக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனவுடனே உங்களுக்கு இந்த பைனரி சென்சார் ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. ஓகே, எகெயின் இப்போ நம்ம ரெண்டு பட்டன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இதை அப்போ பண்ணோம்னா நம்மளோட